காலச்சக்கரத்தை பயன்படுத்தி இப்போது மீன இலக்கணக்காரர்களுடைய குணநலம், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமைந்திருக்கும் என்பதை இப்பொழுது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலச்சக்கரத்தின் 12 பாவமாக இந்த மீனம் அமைகிறது. இந்த இலக்கணக்காரர்கள் பெரும்பாலும் கோபம், சுறுசுறுப்பு, திறமைகள் போன்றவைகள் நீண்ட காலம் நிலைத்திராத வகையில் இவர்களுக்கு அமைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். காரணம், இது உபய ராசி என்பதால் அமைதியான தோற்றம், பேச்சு, நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, பற்றற்ற மனம் உடையவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். தனக்குள்ளேயே எதையும் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், வைத்திருத்தல் உணர்ச்சிகளை வெளிக்காட்ட தெரியாதவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். நேர்மையான, ஒழுக்கமான சுய சிந்தனைகள், கீழ்ப்படிதல், அமைதி, கௌரவம், தன்னம்பிக்கை, புத்திசாலித்தனம், வளைந்து கொடுத்தல், சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் இவர்களுக்கு இயற்கையாகவே அமையும். இரகசிய நடவடிக்கைகள், புலனாய்வு துறை, ஆராய்ச்சி மனப்பான்மை, வெளிநாட்டு வாழ்க்கை, சந்தேக குணம் போன்றவை இவர்களுக்கு நிலையற்ற தன்மையில் அமையும். காலச்சக்கரத்தின் முதல் பாவமான மேசம் இந்த லக்கணக்காரர்களுக்கு 2 பாவமாக அமைவதால் அடக்கியாளக்கூடிய குணமும் முரட்டுத்தனமான பேச்சையும் உடையவர்கள் இந்த லக்கணக்காரர்கள். அடிக்கடி தங்களது மேல் அதிகாரிகளை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் இந்த லக்கணக்காரர்கள். தங்கள் பக்கத்து நியாயங்களை மட்டுமே கூறக்கூடியவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். தங்களது பேச்சால் மற்றவர்களை நிலைத்தடுமாற செய்யக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்கள். தங்களின் பேச்சு மூலமாக மற்றவர்கள் மனதை, உணர்ச்சிகளை புண்படுத்தக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். பார்வை திறன், பேச்சு திறன், ஜீரணத்திறன் போன்றவை இவர்களுக்கு வளரும் தன்மையாக அமையும். மதம் கல்வித்துறைகளில் தங்களுடைய பேச்சில் தாராளத்தை வெளிக்காட்டக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்கள். இவர்களுடைய தாராள மனப்பான்மை என்பது பேச்சு அளவில் தான் இருக்குமே தவிர செயல் அளவில் இருக்காது. தங்களது பேச்சு திறமையை இவர்கள் பயன்படுத்தி பொருளாதார லாபங்களை இவர்கள் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்களின் பெருமையை வெளிக்காட்டவே ரொக்கப்பணமாக வைத்திருந்து செலவு செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். தற்பெருமையுடன் அதிகாரமிக்க பேச்சு உடையவர்கள் இவர்கள். பொய்களுக்கு மேல் பொய் சொல்லக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். பண வரவும் வருமானங்களும் இவர்களுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். பணம், பத்திரங்களை எப்போதுமே தங்கள் வசமே வைத்திருக்க இவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். காலச்சக்கரத்தின் 2 பாவமான ரிஷபம் இவர்களுக்கு 3 பாவமாக அமைவதால் பணம் பற்றிய சிந்தனைகளே எப்போது மேலோங்கி இருக்கும். இவர்களுடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கும். இவர்களுடைய பொருளாதார நிலையை பயன்படுத்தி தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள் இந்த லக்கணக்காரர்கள். பெரும்பாலும் கோழைகளாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். துறவியை போன்ற தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் இவர்கள் உடையவர்கள். சில நேரங்களில் எந்தவித உணர்ச்சிகளுக்கும் இவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். தன்னம்பிக்கை, தைரியம், நரம்பு மண்டலம், இரத்த நாளங்கள், உணர்ச்சிபூர்வமான பலன்கள், செயல்பாடுகள், தகவல் தொடர்புகள், செயல்திறம், புத்திசாலித்தனம் போன்றவை நீடித்த நிலையில் இவர்களுக்கு அமையும். பெண்கள் மூலம் அவமரியாதைகளையும் சேதங்களையும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்கள்.
வாழ்க்கை துணையின் எல்லா வாழ்க்கை துணை வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் இவர்கள் சோர்வுகளையே சந்திக்கக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். தங்களுடைய சுய லாபத்திற்காக பண விரயங்களை தைரியமாக கையாளக்கூடியவர்கள் இவர்கள். தகவல் தொடர்புகள் மூலமாக இந்த லக்கணக்காரர்கள் லாபம் அடையக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். காலச்சக்கரத்தின் மூணாம் பாவமான மிதுனம் இவர்களுக்கு நாலாம் பாவமாக அமைவதால் கல்வி கற்ற மனச்சார்பு குறைந்தவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். அடிக்கடி இடமாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். தங்களை சிறந்த கல்வியாளராகவும் நன்கு அறிந்தவர்களாகவும் காட்டிக்கொள்ள விரும்பக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் அமைவார்கள். தங்களுடைய கல்வி முயற்சியில் அடிக்கடி தொல்லைகளை அனுபவக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்கள். தகவல் தொடர்பு துறைகளில் கல்வி பயில விரும்பக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்கள். கமிஷன் அனுபவிப்பதன் மூலம் கல்வி தாங்கள் அனுபவத்தின் மூலம் இவர்கள் கல்வி கற்க விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். உறவினர்களின் உதவி மூலம் இவர்கள் பெரும்பாலும் கல்வியை தொடரக்கூடியவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். வீடு நிலம் வாகனங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் மற்றும் அதை விற்பனை செய்பவர்களா துறைகளிலும் இவர்கள் இருப்பார்கள். ஒரு குறுகிய தெருவின் இறுதி பகுதியில் பல மாடி கட்டிடத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் இவர்களுடைய வீடு மேற்கு திசை நோக்கி காற்றோட்டமான பகுதியாக இந்த வீடு இவர்களுக்கு அமையும். பாடல்கள், கட்டுரைகள், கதைகள் எழுதுபவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய சொத்து நிலம் வீடு வாகனம் போன்றவை நிலையாக இவர்களுக்கு அமையாது. காலச்சக்கரத்தின் நாலாம் பாகமான கடகம் இவர்களுக்கு அஞ்சாம் பாகமாக அமைவதால் கலைப்பொருட்களையும் கற்பனையான முறையில் இவர்கள் தயாரிக்கக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். திரைப்படத்துறையையும் உருவாக்கும் எண்ணம் உண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். தங்களுடைய குழந்தைகளிடம் அதிருப்தியை காணக்கூடியவர்கள் இவர்கள். தங்கள் காதல் விவகாரத்தில் தோல்வியை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். கலைத்துறை வாழ்க்கையில் உச்சத்தை அடையக்கூடியவர்களாகவும் காதல் மதம் போன்றவற்றில் உயர்ந்த கொள்கைகளை உடையவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு முதல் குழந்தை இவர்களின் முதல் குழந்தை ஆயுள் குறைவாக இருக்கும். கட்டிடங்கள் கட்டுவதில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். கலை கலாச்சாரத்துறையில் நன்கு ஈடுபடுபவர்களாக நல்ல ஞானமும் திறமையும் பெற்று இவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். நாடகங்கள் குணச்சித்திர வேடங்களில் இவர்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். காலச்சக்கரத்தின் அஞ்சாம் பாவமான சிம்மம் இவர்களுக்கு ஆறாம் பாவமாக அமைவதால் கலை விளையாட்டுத் துறைகளில் வெற்றியாளர்களாகவும் இரத்த அணுக்களில் ஏற்படும் நோய்களால் அவதிப்படுபவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். அதிக உஷ்ணத்தினால் ஏற்படும் நோய்களையும் அதன் மூலம் அவதிப்படுபவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். முரட்டுத்தனமான வெற்றிகளை பெறக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். வழக்குகளும் உடல் உபாதைகளும் நிலைத்த நிலையில் நீடித்த வகையில் இவர்களுக்கு அமையும். இவருடைய வெற்றி நீண்ட காலம் நிலைத்திருக்கும் தன்மை வாய்ந்தது. நெருப்பு சம்பந்தப்பட்ட பணி இவர்களுக்கு அமையும். இவர்கள் தங்களுடைய உணவு பழக்கத்துக்காக
இவர்கள் தங்கள் உடை பழக்கத்தை மாற்றிக்கொள்ள தயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய வழக்குகள் நீண்ட காலம் தீர்க்கப்படாமையிலேயே இவர்களுக்கு அமையும் சூழ்நிலைகள் ஏற்படும். இவர்கள் பெரும்பாலும் ஒரே நிரந்தர பணியில் இருக்கக்கூடியவர்களே. எந்த பணியில் இருந்தாலும் இவர்கள் நிரந்தர பணியில் இருப்பார்கள். இவர்களுடைய நோய் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் தன்மை உண்டு. வேலை வாய்ப்பு, மருத்துவத்துறை, கடன்கள் போன்ற துறைகளில் அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் இவர்கள் வழக்குகளை வாதாடுவது அரசாங்கத்திற்கு சாதகமாகவே வாதாடக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். காலச்சக்கரத்தின் ஆறாம் பாவமான கன்னி இவர்களுக்கு ஏழாம் பாவமாக அமைவதால் இவர்கள் தங்கள் எதிரியின் சக்தியை இழக்க வைத்து விடுவார்கள். தங்கள் எதிரிகளிடம் அல்லது எதிர்ப்பாளரிடம் விட்டு கொடுக்காத தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்களின் எதிரிகளை அன்பாலும் பாசத்தாலும் கட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுடன் சமூகத்துடன் கொண்டுள்ள உறவுகள் இவர்களுக்கு நீடித்த நிலையில் அமையும். கணித புலமே பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்கள். தங்களின் வாழ்க்கை துணையுடன் பரஸ்பர புரிந்து கொள்ளாத தன்மையுடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். பிரிவுகள், தொல்லைகள், விவாகரத்து மற்றும் தொல்லைகளை அனுபவக்கூடியவர்களாகவும் தொற்று நோயால் அவதிப்படுபவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். பண்பும் பாசமும் மிக்க வாழ்க்கை துணையையும் தொழில் கூட்டாளியையும் அமைய பெற்றவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். அவை ஏற்றத்தாழ்வுகளுடன் இவர்களுக்கு அமையும். இவர்களுடைய சிறுநீரகம் உணர்வு புலங்களில் செயல்பாடுகள் சிறப்பான வகையில் அமையாது. காலச்சக்கரத்தின் ஏழாம் பாவமான துலாம் இவர்களுக்கு எட்டாம் பாவமாக அமைவதால் இவர்களுடைய வாழ்க்கை துணை, கூட்டாளிகள், எதிர்ப்பாளர்கள், வாடிக்கையாளர்கள் மூலம் அவமானங்களை இந்த லக்கணக்காரர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படும். சுவாச கோளாறுகளாலும் இவர்கள் சூறாவளி காற்றாலும் மற்றவர்களுக்காக செயல்படுவதாலும் எதிர்பாராத தொல்லைகளை இவர்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படும். பெண்களால் ஏற்படுத்தும் மன சோர்வுகளையும் அவமரியாதைகளையும் இவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களின் சிறுநீரகங்கள் அல்லது கர்ப்பப்பையில் எதிர்பாராத தொல்லைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். வலிகள், வேதனைகள், தொல்லைகள், விபத்துகள் போன்றவை இவர்களுக்கு அடிக்கடி அமையும். பெண்களை கடத்துவதிலும் மிரட்டுவதிலும் கற்பழிப்பு போன்ற செயல்களில் ஈடுபடுவதாலும் இவர்கள் பெரும்பாலும் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். காலச்சக்கரத்தின் எட்டாம் பாவமான விருச்சிகம் இவர்களுக்கு ஒன்பதாம் பாவமாக அமைவதால் சட்டவிரோதமான செயல்களை செய்ய விரும்பக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். தங்களின் தகாத உறவுகளுக்காக கொலை, கொள்ளை போன்ற செயல்களை செய்வதற்கும் அஞ்ச மாட்டார்கள் இவர்கள். தங்கள் பகுதியில் சட்ட ஒழுங்கு போன்ற நிலைகளில் சவால் விடக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். மாற்று அறுவை சிகிச்சைக்கு பின் அவதிப்படக்கூடியவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். வாழ்க்கையின் இரகசியங்கள், துயரங்கள் பற்றிய சிந்தனைகள் இவர்களுக்கு அதிகமாக மேலோங்கி நிற்கும். குளம், குட்டைகள் மற்றும் நீர்நிலைகளில் மழைக்காலங்களிலும் உயிருக்கு ஆபத்தான தொல்லைகளையும் சிறுநீர் பாதையில் உபாதைகளையும் இந்த லக்கணக்காரர்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படும்.
விவசாயம், புவியியல், இயந்திர பொறியியல், சரித்திரம், தொல்பொருள் போன்ற ஆராய்ச்சி துறைகளில் இவர்கள் கல்வி பயிலக்கூடியவர்களாக இருப்பார்கள். காலச்சக்கரத்தின் 9 பாவமான தனுசு இவர்களுக்கு 10 பாவமாக அமைவதால் தங்களது தொழில்துறையில் அந்தஸ்து, கௌரவம் போன்றவற்றை இழந்து விடுபவர்களாகவும் தாங்கள் பணிபுரியும் இடத்தில் தகாத உறவுகளை வைத்து இருப்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். தங்களது தொழிலில் சட்டபூர்வமான தொல்லைகளை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். இவர்களை பெரும்பாலும் கௌரவமான பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். தங்களின் தகாத உறவுகள் மீது தங்களது உறவுகளால் தங்களது பெயர், புகழ், அதிகாரத்தை பயன்படுத்தி முரட்டுத்தனமாக இந்த தகாத உறவுகளுக்காக இவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சட்டம், மதம், ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களாகவும் மேற்பார்வையாளராகவும் மிகவும் பொறுப்பு மிகுந்த தலைவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். தங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், பதவிகள், தொழில்கள், துறைகளில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இவர்களுக்கு ஏற்படும். காலச்சக்கரத்தின் 10 பாவமான மகரம் இவர்களுக்கு 11 பாவமாக அமைவதால் தங்களது தொழில் முயற்சியில் தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். தங்கள் தொழிலில் தங்கள் விருப்பப்படியே எதையும் செய்பவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். அன்பு, பாசம், இணங்கி செல்லுதல் மூலமாக தங்களின் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். கொழுந்துவிட்டு எரியும் விருப்பங்களை தன்னுடன் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். தங்களின் மலிவான விருப்பங்களை வளர்த்து கொண்டு அவற்றை இரகசியமான வழியில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். எப்போதும் ஊக்கம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்கள் தொழிலில் மாற்றங்களை மனதை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள், அதாவது தங்களுடைய தொழிலில் மற்றவர்களின் மனதை தொடும்படியான நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்கள். காலச்சக்கரத்தின் 11 பாவமான கும்பம் இவர்களுக்கு 12 பாவமாக அமைவதால் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் இரகசியங்களை பாதுகாப்பதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்களது இரகசிய நடவடிக்கையால் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். நீண்டகாலம் தலைமறைவாக ஒரு சில நேரங்களில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இவர்களுக்கு ஏற்படும். தங்களுடைய இரகசிய நடவடிக்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். இரகசிய நடவடிக்கை மூலம் தங்களை நினைத்தபடி வாழக்கூடியவர்கள் இவர்கள். தங்களின் மூலதனங்கள் மற்றும் முதலீடுகளை பணமாக்கிக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள் இவர்கள். ஆடம்பர செலவுகளை செய்த பின்னரே இவர்கள் தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இரகசிய ஆராய்ச்சிகள், புலனாய்வு துறைகள், தொல்பொருள் ஆராய்ச்சி துறைகள் போன்ற பல துறைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள். எதிரிகளை இரகசியமாக பழிவாங்கக்கூடிய குணம் இவர்களுக்கு அதிகமாகவே உண்டு. இரகசிய திட்டம் தீட்டக்கூடியவர்களாகவும் இந்த லக்கணக்காரர்கள் இருப்பார்கள்.